பிரியமானவர்களே, அன்பர் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். சந்தோஷமாக இருக்கீங்களா பிரியமானவர்களே? நாம் சந்தோஷமாக இருப்போம், ஏன்னா நம் அப்பா உண்மையுள்ளவராய் இருக்கிறார். ஏசையா தீர்க்கதரிசியின் புத்தகம் 56வது அதிகாரம் 5வது வசனத்தின் கடைசி பகுதி, என்றும் அழியாத நித்திய நாமத்தை அவர்களுக்கு அருளுவேன். எவ்வளோ ஒரு அழகான வார்த்தை, என்றும் அழியாத நித்திய நாமத்தை அவர்களுக்கு அருளுவேன். என்றும் அழியாத நித்திய நாமம் அப்படின்னா என்ன? இந்த உலகத்தில் அநேக ஐஸ்வர்யவான்கள் இருக்கிறார்கள். ஒரு தலைமுறையில் அவங்க சந்தோஷமாக இருக்காங்க, செல்வ செழிப்பு. ஆனால் அவர்களுடைய பிள்ளைகளுடைய காலத்தில் அவங்க சொத்துக்களெல்லாம் அழிஞ்சி அவர்கள் மிகவும் வேதனைக்குள்ளாக இருக்கிறதை நம்ம பார்க்குறோம். இன்னும் அவர்களுடைய பேர குழந்தைகளுடைய காலத்தில் இன்னும் ஒரு சரிவு, மேலும் சரிவு, வேதனை இன்னும் பெருகுது, கஷ்டங்களுக்குள்ளாகிறாங்க. பிரியமானவர்களே, எல்லாவற்றையும் இழக்கக்கூடிய சூழ்நிலை கூட அநேக குடும்பங்களில் உண்டாகுது. அப்படி இல்லாமல் என்றும் அழியாத ஒரு நித்திய மகிழ்ச்சியை நான் உங்களுக்கு கொடுப்பேன்னு கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். என்னென்னைக்கும் தலைமுறை தலைமுறையாய் அழியாத ஒரு மகிழ்ச்சி, அதுதானே நிரந்தரமான ஒரு ஆசீர்வாதம் இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை நான் உனக்கு கொடுப்பேன் என்று கர்த்தர் இன்னைக்கு நமக்கு வாக்கு கொடுக்கிறார். பிரியமானவர்களே, இந்த ஆசீர்வாதம் தான் மெய்யான ஆசீர்வாதம். எனக்கு ஒரு பெற்றோரை தெரியும், அவங்க எப்பவும் சொல்லுவாங்க, என் காலத்துக்கு பிறகு நீங்கள் எப்படியும் இருங்க. எவ்வளோ ஒரு தவறான வார்த்தை பாருங்கள். அவர்கள் சொன்னபடியே அவங்க காலம் வரைக்கும் நல்ல செல்வ செழிப்பு இருந்தது. அவங்களுடைய காலத்துக்கு பிறகு அவர்களுடைய பிள்ளைகள் எல்லோரும் கஷ்டப்பட்டார்கள். பிரியமானவர்களே, ஒரு பெற்றோருக்கு இருக்கக்கூடாத ஒரு மனநிலை. இன்னொரு குடும்பத்தை எனக்கு தெரியும், அங்கு உள்ள தகப்பனாரும் தாயும் எப்பொழுதும் சொல்லுவார்கள், நாங்கள் கஷ்டப்பட்டாலும் கூட பரவாயில்ல, எங்கள் பிள்ளைகள் வாழ்ந்து சுகித்திருக்கணும், எங்களுடைய ஆசீர்வாதம். இன்னைக்கு நாங்கள் பார்க்குற இந்த சந்தோஷம் தலைமுறை தலைமுறையாக எங்கள் பிள்ளைகள் மேலே நிற்க வேண்டும். பிரியமானவர்களே, அவர்களுடைய உள்ளத்தின் வாஞ்சையின்படியே அவங்க தலைமுறை தலைமுறையாய் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். ஆதலால் கவலைப்படாதிருங்கள். இன்றும் கூட கர்த்தருடைய ஆவியானவர் என்றும் அழியாத ஒரு நித்திய மகிழ்ச்சியை உங்களுக்கு கொடுப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். உங்கள் பிள்ளைகள் உங்களை பார்க்கல ஆசீர்வாதமாக இருப்பார்கள். இன்னும் பேர குழந்தைகள் உங்கள் பிள்ளைகளை பார்க்கிலும் பெருகுவார்கள், அவர்களுடைய சந்ததி இன்னும் பெருகும். இதுதான் தேவனுடைய வழி, தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதம். அதை இன்று நமக்கு வாக்கு கொடுக்கிற தெய்வத்துக்கு நாம் நன்றியோடு இருப்போம். பிரியமானவர்களே, நன்றி சொல்லிக்கிட்டே இருங்க. சந்ததி சந்ததியாய், தலைமுறை தலைமுறையாய், தலைமுறைகளின் தேவன் என்று அழைக்கப்படுகிற நம்முடைய தேவன் நம்முடைய வாழ்க்கையில் சந்தோஷத்தை கட்டளையிடுகிறார். உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? பிரியமானவர்களே, அன்பின் பரலோக தகப்பனே, அருமையான நல்ல ரட்சகா நாதா, ஆவியானவரே, அன்பான தெய்வமே, ஆபிரகாமை ஆசீர்வதித்த தேவன், ஆபிரகாமை பார்க்கிலும் ஈசாக்கு, ஈசாக்கை பார்க்கிலும் யாக்கோபு, யாக்கோபை பார்க்கிலும் யோசேப்பு என்று தலைமுறை தலைமுறையாய் பெருக்கத்தை உண்டு பண்ணி நாங்கள் இப்பொழுது இருப்பதை பார்க்கிலும் ஆயிரம் மடங்கு அதிகமாகும்படி எங்களை ஆசீர்வதிக்க உண்மையுள்ளவர், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இன்னைக்கு நீர் எங்கள் தலைமுறைகளை குறித்து பேசியிருக்கிறீர், உமக்கு நன்றி. என்றும் அழியாத நித்திய மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் எங்கள் வாழ்விலும்
எங்கள் பிள்ளைகள் பிள்ளைகளின் பிள்ளைகளுடைய வாழ்விலும் நாங்கள் சொந்தமாக்கிக் கொள்ளுகிறோம் இயேசுவின் நாமத்தில். ஆமீன்.